அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க. இந்த தர்மி குருநாதர் திருமிகு புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் தொட்டி வணங்கி, நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். இந்த நாள் இணைய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். இன்று தை மாதம் 11 நாள், ஆங்கிலம் 25/1/2023 புதன்கிழமை, புரட்டாதி நட்சத்திரம், சுக்ல பக்ஷ சதுர்த்தி, இன்று வர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர். இன்று சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பரிகம் நாமயோகம் பத்ரைக்கரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம எழுத்துக்கள், பெயர் வைக்கக்கூடிய எழுத்துக்கள் சே, சோ, தாத்தி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மேசராசி என்பவர்களுக்கு இந்த நாள் தொழில் சார்ந்த வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும், தந்தையினுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. குடும்பத்துடன் செல்வதை தவிர்க்கவும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஜீரண கோளாறுகள் ஏற்படும், கவனம். கணவன் மனைவி உறவு சிறப்பு. தொழில் ரீதியான வருமானம் நன்று. நீண்ட தூர பயணங்கள் விரயம் தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான அழுத்தம் இருக்கக்கூடிய நாளாகவும், முயற்சிகளில் தடை ஏற்படும். யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். இன்று கையெழுத்துக்களை தவிர்ப்பது நலம். மனோரீதியான சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவி உறவு நன்று. தொழில் ரீதியான விஷயங்கள் அனுகூலம். லாபங்களை முதலீடாக மாற்றுங்கள். மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வார்த்தைகளில் கவனம். குடும்பம் சார்ந்த உறவுகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும். நெஞ்சு பகுதி மற்றும் வாய்ப்பல் பகுதிகளில் வலி ஏற்பட்டு மறையும். வீடு சம்பந்தமான விஷயங்கள், வீடு சம்பந்தமான கடன் முயற்சிகள் நன்மையாக முடியும். தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. தாயாருடன் வாக்குவாதங்களை இன்று தவிருங்கள். கடகராசி என்பவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். புது முயற்சிகளை தவிர்ப்பது நலம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிரும் புதிருமான செயல்பாட்டுக்கு போகும். மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவும். இளைய சகோதரத்துடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சிறுதூர பயணங்களில் கவனம். சிம்மராசி என்பவர்களுக்கு வாக்கில் கவனம். பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க. பேச்சினால சிறு வம்புகள் வந்து சேரலாம். குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் உண்டு. விரயங்களை தரும். கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களை தேடி வம்பு வரக்கூடிய நாளாக இந்த நாளை வைத்துக் கொள்ள வேண்டும். மூத்திர சகோதர உறவு மற்றும் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள். துலாராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்திற்கு விரயம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம். நீதிமன்ற வழக்கு வியாஜியங்களை இன்று தொடங்குவதை தவிர்க்கவும். சில முயற்சிகள் நீண்ட முயற்சிக்கு பின் வெற்றியை தரும். மிகவும் முயற்சித்து இன்றைக்கு வெற்றி அடையலாம். குழந்தைகள் சார்ந்து விரயங்கள் உண்டு. குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்வது கூட விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் முக்கியமாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் நன்று. குடும்ப நிலை நன்று. தாயார் மற்றும் வண்டி வாகனங்களுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் புரியும் இடத்தில் சிறு சண்டை சச்சரவுகள் தோன்றி மறையும். மகர ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிணக்குகள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரத்தாலும் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம். கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமாயிருங்க. வருமானம் விரயமாகும். குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும்.
ஆரோக்கியத்தில் கவனம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விரயம் மற்றும் கணவன் மனைவி உறவில் கவனம், குழந்தைகளால் குழப்பங்கள் ஏற்படும் மிகவும் மனக்குழப்பமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நமது சஷ்டி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.